100 கோடி ரூபாய் வரைக்குமான தொழில் திட்டத்திற்கான வங்கிக் கடனுக்கு அடமானம் இல்லாமல் சுயநிதி உத்தரவாதம் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் கொங்கு மண்டல தொழில்துறையுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசினார். தொழில் வளர்ச்சிக்கு நல்ல அனுகூலமான மண்டலம் கோவையாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மைக்ரோ தொழில்களுக்கு சிப்பி வங்கி கிளையில் கடன் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு பல சலுகைகள் திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் வரைக்குமான தொழில் திட்டத்திற்கான வங்கிக் கடனுக்கு அடமானம் இல்லாமல் சுயநிதி உத்தரவாதம் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முத்ரா வங்கியில் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் கடனை 20 லட்சமாக உயர்த்தி வங்கிக் கடன் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் 100 நகரங்களின் பிளக் ஆன் பிளே முறையில் தொழில்துறை பார்க் அமைக்கப்படும். காய்கறிகளை பாதுகாக்க உரிய திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் முறையாக வேலைக்கு வருபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார். முதல் முறையாக வேலைக்கு வருபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது பேசிய அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர், ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதில் இருக்கிற கிரீமுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி முடியல மேடம் என வைத்த கேள்வியால் எழுந்த அங்கு சிறிது நேரம் சிரிப்புள்ளை எழுந்தது. ஒரே மாதிரியே தனித்தனியா வைக்கிறது.